வாழ்க, அவர் வெற்றி பவனி வரும் முதல்ல இந்த வார்த்தை தான் உபயோகித்தாங்க. அவர் வாழ்க, அவர் வாழ்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம மெய்யாங்கவே இன்னைக்கு அந்த வெற்றி பவனி இல்லை, அந்த குருத்துறை நாயிற்குல அந்த இயேசு எருசலேமுக்கு பிரவேசிக்குவார். அப்புறம் எத்தனையோ நாள்லேருந்து சீஷர்களோடு பேசினே இருக்குவார், நான் எருசலேம் போக வேண்டும், அங்கே சாஸ்திரிகள் அந்த பரிசேயர்களால் நான் சொல்வேல நான் மறிக்க போகணுன்ட்டு சீஷர் எத்தனையோ நாள் சொல்வார், புரியவே புரியாத. ஆமேன். அப்போ அந்த நாள் நிறைவேற்று நாள், அந்த நாள் நிறைவேற நாள் தான் இந்த நாள். அப்போ அவங்க ஒசானா நமக்கு வாழ்க, சொல்லுங்க இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. ஆமேன். அவரை நாங்கள் வாழ்த்தி அவரை பாடி நாங்கள் துதிக்கலாம். தேவனுக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். சொல்லுங்களா ஐயா வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சேத்த. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சேத்த. பூரணமாகட்டுமே இந்த பூமிதனிலே உம்மிருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. வல்லவரே கூடி ஸ்தோத்திரமே, காரியத்தை வாய்க்க செய்கிறவரே,
கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே, பாவம் கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகமே. ஐயா வாழ்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. வெற்றி பவனியாக அந்த எருசலேமில் பிரவேசித்த அந்த நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரப்பா, நன்றி செலுத்துகிறோம். யோவான் 12:13 படிக்கிற அந்த வசனம், யோவான் 12:13 பிடித்து கொண்டு புறப்பட்டு, ஹோசானா, ஸ்தோத்திரிக்கப்படுகிறவர் அமேன். அவர் கைகளை உயர்த்தி அந்த இயேசுவை, எத்தனை பேர் இன்னைக்கு அந்த வெற்றி பவனியில் இருக்கிறீங்க, எத்தனை பேர் இன்னைக்கு இயேசு இயேசுவை எதிர்கொண்டு சென்றாங்களா, எத்தனை பேர் உங்கள் ஆவிக்குரிய கண்களால அந்த இயேசுவை பார்க்குறீங்க. அவர் கழுதை குட்டி மேல் ஏறி வருகிறார், அவர் சமாதானத்தின் ராஜாவாக வருகிறத நீங்க பார்க்குறீங்க. நாங்கள் கூட அந்த கூட்டத்தோடு சேர்ந்து அவர் வருகிற அந்த வந்த ராஜாவை நாங்கள் செலுத்திக்கலாம். ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. கன்னடல்ல ஐயா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா, இயேசுவிகே ஸ்தோத்ரா. ஐயா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா, ஐயா வாழ்க. கடைசி நாளத்துல ஐயா வாழ்க, எல்லாம் சேர்ந்து வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி அந்த பவனில அவர் வருகிறார். சேர்ந்து ஒரு பாடலை கூட ஒரு பாடலாம், ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜா இயேசுவையே பாடுவோம், ஹோசானா 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 என்றும், ஹோசானா ஹோசானா. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், ஹோசானா ஹோசானா ஹோசானா. ஹோசானான்ற அர்த்தம்
கர்த்தாவே ரட்சியும் சொல்லுங்க, கர்த்தாவே ரட்சியும் என் காரியத்தை வாய்க்க செய்யும். நான் சொல்ல பாருங்களேன், இன்னைக்கு நீங்கள் உசானான் பாடும் போதில் உங்கள் காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார். ஆமென். கன்னடத்தில் என்ன எழுதுதா வாக்கியம்? கன்னடத்தில் உசானாக கீர்த்தனை 100:12-25 வாக்கியா சில ஓசானா கர்த்தாவே ரட்சியோ. இனிமேல் ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு சூழ்நிலை மோசமாக இருக்கும், என்ன சொல்ல ஓசானா கர்த்தாவே இந்த காரியத்தில் எங்களை ரட்சியும் சொல்லுங்க, அவர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். 26 வாக்கியா 25-26 தயவிட்டு ரட்சி பேர் கன்னடாவில் ஒன்று கொஞ்சம் தயவிட்டு நம்ம நான் ரட்சித்து சஃபல்ல கொடு. நீங்க பாருங்கள, அவர் வெற்றி பவனி வருகிறாரு. வெற்றி பவனியில் வரும்போதுல அங்க ஆறு பறிக்கிறான், அவங்க ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே கர்த்தாவே எங்களை ரட்சிங்கன்னுட்டு அவங்க ரட்சிப்பிக்க கர்த்தர் காரியத்தை வாய்க்க யோகம் நம்ம காரியங்களெல்லாம் சித்திக்க தருவோம். ஆமென். சேர்த்து இந்த ஒரு பாடலை கூட நாங்கள் பாடி காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜா இயேசுவே. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜா இயேசுவே. பாடு ஹோசானா 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 என்றும் ஹோசானா ஹோசானா ஹோசானா. நல்ல சந்தோஷத்தோடு ஹோசானா 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 என்றும் ஹோசானா ஹோசானா ஹோசானா. காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. ஹோசானா 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 என்றும் ஹோசானா ஹோசானா ஹோசானா. பாடு ஹோசானா 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 என்றும் ஹோசானா ஹோசானா ஹோசானா. விண்ணப்பத்தை கேட்பார் கிருபையோ ஒளிவார்
நாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை எங்குயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை பாடு ஹோசானா 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 என்றும் ஹோசானா 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 பாடு ஹோசானா 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 என்றும் ஹோசானா 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 பாடு ஹோசானா 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 என்றும் ஹோசானா ஹோசானா பாடுகளோ பாடு ஹோசானா 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 என்றும் ஹோசானா 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 பாடு ஹோசானா 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 என்றும் ஹோசானா 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 பாடு ஹோசானா 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 என்றும் ஹோசானா 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 ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஹோசானா அந்த அர்த்தம் என்ன சொல்லி கொடுத்தேன் நான் செஞ்சு சொல்லுங்களா கர்த்தாவே ரட்சியும் என் காரியத்தை வாய்க்கு செய்யும் ஹோசானான்னு அர்த்தம் நீங்கள் சொல் ஹோசானா அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லி நீங்கள் சொல்லுங்க இனி பாருங்க நீங்கள் சத்தியத்தை அறிஞ்சிட்டோம் சில கடினமான இதில் ஒன்றுன்னு சொல்லுங்க ஹோசானா காரியம் வாய்க்க செய்யும் சொல்லுங்க மகிமையாக எங்களை தேவன் நடத்துவார் அதுமே எழுது நின்று ஏசு ராஜா எங்களுக்கு முன்னே செல்கிறார் ஹோசானா பாடுவோம் வெற்றி கீதத்தை நாங்கள் பாடுவோம்னுட்டு நாங்கள் சேர்ந்ததில் பாடுகள்லாம் இந்த நாட்களில் ஐபிஎல் மேட்ச் நடந்துன்னு இருக்குது ஒரு சார் பாருங்கள் எல்லோரும் நீங்கள் ஒரு சார் கொஞ்சம் ஒரு அப்போ 10 minutes பாருங்களேன் பாருங்களேன் அவங்க அந்த மேட்ச் நடக்கும் முதல்ல அந்த ஆடிட்டோரியமில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தே ஆர் ரியல் பீப்பிள் அவங்களாம் ரியலாக இருக்கிறாங்க அங்கே ரியலாக இருக்கிறாங்கன்னு சொல்லும் போதில் ஒரு 6 அடிக்கிட்டா இல்லை ஒரு ஆப்போசிட் பார்ட்டி இல்லை ஒரு விக்கெட் போட்டோம் அவங்க அவங்க எழுந்து அவங்க ஆர்ப்பரிக்கிறது பார்க்க முடியும் சில இல்லை பாப்கார்ன் எல்லாம் காசு கொடுத்து வாங்கியிருக்குவாங்க ஒரு 6 எல்லாம் வந்துச்சு அதை தூக்கி போட்டுட்டு அவங்க சந்தோஷிக்குவாங்க அப்போது இப்படி கூட சொல்லலாம் பாருங்களேன் அங்கே அந்த ஸ்டேடியம் இருக்கும் போதில் நான் ஒரு பெரிய கம்பெனி MD நான் டாக்டரு நான் இன்ஜினியரு எதுவுமே பார்க்க மாட்டாங்க அந்த அங்கே ஆடு அந்த கிரிக்கெட் ஆடு அங்கே தான் கேம் அழிக்கும் போதில் அவங்களே மறந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு மேன் எனக்கு ஒரு கிரிக்கெட்டுக்கே தங்களை மறந்து ரியல் பீப்புளாங்க நான் ரொம்ப இங்கே டீசெண்டாக நடந்துக்கணும் அந்த பெரிய MD கம்பெனி MD அதெல்லாம் அவன் பார்க்கவே மாட்டான் அந்த கிரிக்கெட்டில் தன்னை மறந்து என்ஜாய் பண்ணுவாங்க நான் சொல்ல பாருங்களேன் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நான் நீங்கள் வரும் முதல்ல எங்களுக்கு எவ்வளோ பெரிய பதவி இருந்தாலும் எவ்வளோ செல்வம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் எல்லாம் மறந்து பாடு ஹோசானா ஹோசா அப்படி அந்த பாடும் முதல்ல நாங்கள் மகிழ்ச்சியாக பாட வேண்டும் இனிமே உங்களுக்கு கருத்து கொடுத்துருக்கிற பதவிக்காக கருத்து கொடுத்துருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஆனால் ரியல் பீப்புளாக இருக்குல்ல உண்மையுள்ள பீப்புள்களானா ஆண்டோட சமூகத்தில் வந்து எதுவுமே நினைவு எல்லாம் மறந்து அவரை பாட போகிறேன் ஆமேன் அவர் எங்களுக்கு முன்பாக செல்லுவார் அவர் தடைகள் எல்லாம் உடைத்து வழிகளை தருவார் ஏசு ராஜா முன்னே துன்பங்கள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் ஆனால் நாங்கள் சோர்ந்து போகிறது வேண்டாம் விடுவிக்கிற தேவன் எங்கள் கூட இருக்கிறார் சேர்ந்து பாடுங்கள் அந்த பாடல்ல வேகம் சந்திடுவோ ஜெயம் நமக்கு அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை ஏசு ராஜா எங்கள் ராஜா ஏசு ராஜா எங்கள் ராஜா என்றென்று போற்றிடுவோம் ஹோசானா ஜெயமே
ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சொல்லு வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சொல்லு வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமில்லை கலக்கமில்லை, பயமில்லை கலக்கமில்லை. கர்த்தர் நம்முடனே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோடேயே, யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோடேயே நின்றாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை. மீட்பர் நம்முடனே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயமே, ஜெயம் இல்லையோ, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. கைகளை தட்டி அந்த வெற்றியை, சிலுவையில் இயேசு கொடுத்த வெற்றியை, சுகத்தை, சமாதானத்தை, நிறைவை நான் இந்த காலையில ரிசீவ் பண்ணிக்கொள்கிறோம். ஓ ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you. Thank you. Thank you, Jesus. Thank you, Lord. ஒரு ஊழிக்கார் சொல்லுகிறாரு, ஒரு கணவன் மனைவி சேரும்போது இல்லை சேருகிறாள் இல்லை கட புருஷர் பண்ண, அப்போது அந்த கணவருக்குள்ள இந்த ஆயிரக்கணக்கான அந்த அணுகள் பொருள் செல்ஸு, அதுலேருந்து ஒன்று தெரிந்து என்னை உங்களை உருவாக்குறார். ஒவ்வொரு கணவன் மனைவி சேருதல் அதுலேருந்து ஒன்று எடுத்து எங்களை தேவன் ரூபாக தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், அந்த ஆயிரக்கணக்கில் அந்த ஓடு செல்ல தெரிந்து கொண்டு என்ன செய்கிறாரு, எங்களை வெற்றியாக, எங்களை எண்ணிய உங்களை தேவன் வெற்றிக்காகவே அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார்களா. சில எனக்கு தோல்வி இல்லை, ஏசு என் எல்லாம் தோல்வியே செல்வ சுமந்து தீர்த்ததுனால நான் வெற்றியை தான் காணுவேன். அதில் நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை தேவன் செய்வார். இந்த குட் ஃப்ரைடே ஒருவேளை நம்ம அந்த ஈஸ்டர் பண்டிகையெல்லாம் நாங்கள் முடிக்கும் முதல்ல, நேற்று நான் ஜெபிக்கும் முதல்ல ஆண்டர் சொன்னார், இந்த உபவாச நாட்கள் முடிஞ்சு பின்னிட்டு எபினேசர் சபைக்கும் எல்லா சபைகளுக்கும் ஆண்டு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறா. எப்போ விசுவாசிக்கிறது பேர் விசுவாசிக்கிறீங்களோ அல்லேலூயா. இங்கே பாடினது போல எப்பவுமே துன்பத்திலையும் கஷ்டத்தில் இருக்க மாட்டோம். காட் இஸ் டேக்கிங் அஸ் டு அ நெக்ஸ்ட் லெவல். விசேஷமாக ஆவிக்குரிய மண்டலத்தில், ஆவிக்குரிய காரியத்தில் இனி நம்ம பிரசங்கங்கள், இனி உங்களுடைய வார்த்தைகள், நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் ஜீவன் இருக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தையில் அந்த விசுவாசத்தை நீங்கள் நாங்கள் பார்க்குற விதத்தில் தேவன் எங்களை கொண்டு போகிறார். அமேன். அதனால் இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர்லாம் எங்களுக்கு ஸ்பெஷல். நாங்கள் ஒரு பாடலை கூட, யோசனையில் தேவன் பெரியவர், அவர் செயல்களில் அவர் வல்லவர், அந்த பாடலை பாடுகலாம். கண்மணி போல எங்களை காத்தார், கழுகு போல சுமந்து வந்தார், சிலுவையில் எங்களை மீட்டெடுத்தார்,
சிறுகர்களால் எங்களை அவர் மூடிக்கொண்டிருக்கிறார். அமேன். ஹோசானா. இதன் அர்த்தம், கர்த்தாவே எங்களை ரட்சியும், என் காரியத்தை நிச்சயமா செய்வார். உங்கள் காரியங்கள் எல்லாம் தேவன் வாய்க்கு செய்வார். அதுதான் அவருக்கு வேலை இல்லைங்களா? அமேன். சேர்ந்து நாங்கள் பாடலாம். ஹோசானா. யாருக்காவது ஆலோசனை வேணும்னா கர்த்தர் இந்த ஆராதனையில் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். Worship the Lord. Love you, Jesus. Hosannail periyavare aaradhanai aaradhanai seyalgali
நடந்து கொண்டிருக்குதோ அந்த ஆபரேஷன்களில் ஆண்டவரே காரியமாக செய்யுங்க ஆண்டவரப்பா. ஓ வெற்றியை தாருங்க ஆண்டவரப்பா. இந்த காரியத்தில் ஆண்டவர் இந்த காலவில தேவ ஜன எதிர்பார்க்கிறாங்களோ இந்த காரியங்களை வாய்க்க செய்யுங்க ஆண்டவரப்பா. திருமண நாளையும் பிறந்த நாளையும் கொண்டாடுங்களே. புதிதாக எங்கள் மத்தியத்தில் வந்திருக்கிறவங்க, ஆன்லைனில் புதிதாக பார்த்து கொண்டு இருக்கிறவங்களே, நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அப்பா ஒசானானிட்டு இந்த நாளில் ஆசீர்வதிக்கிறவங்க காரியங்களை இந்த புதிய வருஷத்தில் இதை வாய்க்க செய்யுங்க ஆண்டவரப்பா. வார்த்தையில் எங்களோடு பேசுங்க. திருவிருந்தில் பங்கு பெறும் ஆண்டவர் புது ஜீவன் புது கிருபை புது மகிமையோடு திரும்பி செல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவங்க வந்திருக்கலாம். பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேர் கை குடி சொல்லுங்க, ஹோசானா, கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்யட்டும் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வதாக, ஆமென். எங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே இருக்குது, 15ஆம் தேதி நான் நினைக்கிறேன். 15ஆம் தேதி குட் ஃப்ரைடே இருக்கிறபடினால காலையில் 8 மணிக்கு பொதுவாக நாங்கள் தமிழ் சர்வீஸ் வந்து 7:30 தொடங்குகிறோம். ஆனால் குட் ஃப்ரைடே அன்னைக்கு 8 மணிக்கு தொடங்குகிறோம். 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தமிழ் ஆராதனை, 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கன்னட ஆராதனை. அதே போல் அடுத்த வாரம் ஒரே ஒரு நாள், அடுத்த சண்டே மாத்திரம் எங்கள் ஆராதனை 8 மணிக்கு தொடங்கும். ஈஸ்டர் நாள், ஈஸ்டர் பண்டிகையாக இருக்கிறதுனால 8 மணிக்கு எங்களுக்கு முடிஞ்சால் நாங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப நாங்கள் முயற்சி செய்கிறோம். உடனே நீங்கள் சீக்கிரம் வந்தீங்களா கூட ஜபிக்கலாம், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அப்போ 8லேருந்து 10 மணி வரைக்கும் அடுத்த சண்டே ஈஸ்டராக இருக்கிறபடினால ஒரே ஒரு கன்னட ஆராதனை இருக்கும். 8லேருந்து 10 தமிழ், 10லேருந்து 12 வரைக்கும் கன்னட ஆராதனை. உங்களுக்கு எதில் கன்வீனியண்ட்டாக இருக்குதோ, உங்களுக்கு எதில் வசதியாக இருக்குதோ நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். நான் முதல்ல சொன்னது போல் இந்த நாள் வந்துட்டு ஒரு விசேஷமான இந்த நாள். இந்த குருத்தோலை ஞாயிறு நாங்கள் பார்க்கும் முதல்ல, அப்புறம் நீங்கள் பார்க்கும் முதல்ல நீங்கள் ஆண்டவருடைய இந்த சுவிசேஷங்கள் இருக்கும் இல்லைங்களா, இந்த சுவிசேஷத்தில் நீங்கள் படிக்கும் முதல்ல ஏசு மீண்டும் மீண்டும் பேசுவார், நான் எருசலேமுக்கு போனோம், நான் எருசலேமுக்கு நாங்கள் போக நான் போக வேணாம், அங்கே செல்வையில் மறிக்க வேண்டும்ன்ட்டு பேசுவார் ஆண்டவர். ஆனால் அவங்களுக்கு புரியாது. ஆனால் அந்த நாள் தான் அநேக நாட்கள், அந்த 3 வருஷம் அந்த ஊழியர்கள் பேசி கொண்டிருந்த நாள் அது நிறைவேறினது நாங்கள் பார்க்குறோம். நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் படிக்கல. நம்ம யோவான் 12வது அதிகாரத்தில் 12லேருந்து 14 வசனம் வரைக்கும் படிக்கலாம். த காஸ்பல் ஆஃப் ஜான் சாப்டர் 12:12-14. ஆ ஆ
பார்த்தீங்க அது 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 நீங்கள் நல்ல கரெக்டாக நினைச்சுங்கள. அவர் எருசலேமுக்கு வருகிறார், பண்டிகைக்கு எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்விப்படுறாங்க. அதுதான் இது கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு புறப்பட்டு ஓசானா பரித்தார்கள் எல்லாம் சொல்லுங்க. அவர் ஸ்தோத்திரிக்கப்படுகிறவர், ஆமென். அவர் வாழ்க. பிரபாவா, இந்த இது இந்த இந்த குருத்தோலையை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளன்னா கொஞ்சம் பேக்ரவுண்டுக்கு நாங்கள் போகணும். கொஞ்சம் பிள்ளைய பழிய அந்த பேக்ரவுண்ட் போனோம். எங்களுக்கு தெரிஞ்ச போல இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இகித்து இகித்து நாட் தேசத்தில் 430 வருஷம், 400 வருஷம் தான் ஆண்டு சொல்லியிருந்தார். ஆனால் 430 வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. வேதத்தில் பார்க்கும் யாத்ராகமும் இது இது நான் சொன்னதான் உங்களுக்கு இது தெரியும். ஏன்னா ஏன் அந்த பவனியில் ராஜா வந்தார், ஏசு ஏன் பவனிக்கு வந்தார், ஏன் ஓசான பாடினாங்க, அது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஹிஸ்ட்ரி கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதனால தான் நான் சொல்லுகிறேன். இப்போ 430 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தேவன் அவங்களை விடுவித்து கொண்டு வருவார். இப்போ விடுவித்து கொண்டு வரும் முதல்ல அவங்க வாக்குத்தத்த தேசியத்துக்கு தேவன் அவங்கள கொண்டு போகிறார். வாக்குத்தத்த தேசியத்துக்கு போகும் முதல்ல அநேக நேரத்தில் அவங்க என்ன ஆகுதுன்னு சொல்ல முதல்ல ஆண்டவருடைய சொல்லுக்கு அவங்க கீழ்ப்படியாமல் போகிறாங்க. ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாத போகும் முதல்ல அநேக நேரத்தில் வேறு அந்நிய ராஜ்யங்களுக்கு தேவன் அவங்கள ஒப்பு கொடுக்குறத நாங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். நாங்கள் அப்படியே காலங்கள் இப்போ அவங்கள விடுவித்து தேவன் கொண்டு போகிறாரு. போகிற நாட்களில் அந்த வழியில் போகிற முதல்ல அவங்களுக்கு நியாயாதிபதிகளை தேவன் தருவார். அவங்கள ஆளும்படியாக அவங்களை நடத்தும்படியாக ஜட்ஜஸை தேவன் தருவார். அப்போ அநேக நாட்கள் நியாயாதிபதிகள் அவங்க நடத்தினதை நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் யாத்திராகமாக முடிஞ்ச பின்னாடி நீங்கள் தொடர்ந்து பார்க்க முதல்ல அது நெக்ஸ்ட் அந்த நியாயாதிபலம். அது போக போக கொஞ்சம் காலமான மீட்டு தீர்க்க தரிசிகளை தேவன் வைத்து தீர்க்க தரிசிகளோடு அவங்கள பேசுவார். தீர்க்க தரிசிகளோடு ஆண்டவர் அவங்களை நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆனது, இந்த நியாயாதிபதிகள் முடிஞ்ச பண்ணிட்டு தீர்க்க தரிசிகள் முடிஞ்ச பண்ணிட்டு இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை வந்துருச்சுன்னா மற்ற ராஜாங்கள் மற்ற ராஜ்யங்களுக்கு ராஜா இருக்கிறாரு, அப்போ எங்களுக்கும் ஒரு ராஜா இருக்கட்டும், எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னுட்டு. அப்போ தான் இங்கே போய் ஆண்டவருக்கு என்ன கேட்குவாங்க, எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும். அம்மா ஆண்டவர் சொல்லுவார், ராஜா வேண்டாம், உங்களுக்கு நானே உங்களுக்கு ராஜாவாக இருந்து நான் நடத்துகிறேன். ஆண்டவர் சொன்னால் கூட இவங்க கேட்க மாட்டோம், இல்லை எங்களுக்கு ராஜா வேணும். அப்புறம் அந்த 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கவே இல்லைங்களா, ராஜா ஆண்டவர் சொல்லுவார் அந்த ராஜா வரும் போதில் உங்களுடைய நல்லதை எடுத்துக்குவார், உங்களுக்கு இருக்கிற நல்ல ஆண் பிள்ளைங்களை தன்னுடைய சேவைக்கு எடுத்துக்கிது. அநேக காரியம் சொன்னாங்களோ ஒரே பிடிவாதமாக, இல்லை எங்களுக்கு ராஜா வேணும் வேணும்னு சொல்லும் போதில் அப்போ தான் பாருங்கள் அந்த சவுல தேவன் முதலாவது ராஜாவாக தேவன் ஏற்படுத்தி அவங்க விரும்பினது போல தேவன் அவனுக்கு ராஜாவை கொடுத்தார். ஆனால் அந்த சவுல் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கீழ்ப்படியாத அவர் போகிறார். அந்த ராஜ்யம் பிரிஞ்சிடும். அந்த அன்ன அநேக ராஜாக்கள் வருவாங்க, அநேக ராஜாக்கள் வருவாங்க. லாஸ்டில் அந்த சாலமனுடைய ஆட்சி முடிஞ்சு போயிட்டு அவங்களோட மகன் ரெஹபோம், அந்த ரெஹபோம் வருவார். அந்த ரெஹபோம் வரும் முதல்ல அவர் அவர் என்ன பண்ண அவர் அவர் கூட இப்படி தான் எல்டர்ஸ் இல்லைங்களா பெரியவங்க அங்கே இருக்கிற அவங்களுடைய பேச்சை கேட்காத வாலிபர் பேச்சை கேட்டு கேட்கும்போது ராஜ்யம் பிரிஞ்சிடுங்க. ஆமென். 11 கோத்திரம் இஸ்ரவேலாக போயிடும். 1 யூதா கோத்திரமாக அங்கே பிரிஞ்சு போயிடுங்க. அப்போ அப்போ பிரிஞ்சு போய்கிறது அங்கே பார்க்குறீங்க. இங்கே என்ன ப்ராப்ளம் நீங்கள் பார்க்கும் முதல்ல இந்த சாலமன் ஆட்சியில் இருந்தக்கு முதல்ல இந்த சாலமன் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தவறி போகிறதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்தார். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவருக்கு 300 மனைவிகளும் 700 வைப்பாட்டிகள் இருந்தாங்கன்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா. அப்போ 1000 பேர் இருக்கும் போது எங்கெல்லாம் போகிறாரோ அவங்களுக்கு அவங்க தேவருங்களுக்கு தேவத்தைகளுக்கு என்ன பண்ணுவார், ஆலயங்களை கட்டுவார். அவங்க வழிபாடுகளை பின்தொடுகிறதுனால இஸ்ரவேல் ஜனங்கள் என்னாச்சுன்னு சொல்லும் போதில் அந்த வழியில் போக தொடங்கிட்டாங்க, தேவனை விட்டு பிரிய தொடங்கினாங்க. அப்போ தான் ஆண்டவர் இவங்களை பாபிலோனியருக்கு ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ பாபிலோனியர் கையில் அங்கே போய் சிக்கி இருக்கும் முதல்ல இப்போ அந்த பாபிலோன் அந்த தேசத்தில் இருக்கும் முதல்ல இவங்களுக்கு ஒரு ஒரு காரியம் தெரியும், ஒரு நாள் மெஸ்ஸியா வருவார், மெஸ்ஸியா வந்து எங்களை இதிலேருந்து விடுவிக்குவார், இந்த கஷ்டத்துலேருந்து எங்களை விடுவிக்குவார், எங்களை தேவன் மீண்டும் எங்களை எடுத்து கட்டுவார்ன்னுட்டு அவருக்கு தானியேல் தீர்க்கு தரிசனத்தில் ஆண்டு வாக்கு பண்ணியிருக்குவார் இல்லைங்களா. அந்த வசனத்தை நாங்கள் படிக்கலாம். தானியேல் 9வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை நாங்கள் படிக்கலாம்.
பாவங்களை தொலைக்கிறதுக்கும் பண்ணுகிறதுக்கும் நித்திய நீதிய படிக்க என்னவென்றால் பாருங்க அந்த அந்த வந்த வசன பாருங்களா இருக்குது கட்டப்படும் ஆலயம் கட்டப்படும் முதல்ல மெஸ்ஸியா பிரபுவாகிய மெஸ்ஸியா வருமட்டும் ஏழு வாரமா பாருங்க அந்த தீர்க்க தரிசன வார்த்தை தானியேலுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் ஒரு நாள் படிக்கிறாரு, அதை படிக்கும் போதுல அவர் ஜெபிக்கிறாரு. அப்போ அந்த கோரஸ் ராஜா வருவார் இல்லைங்களா, அந்த கோரஸ் ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்புறார். யாரெல்லாம் நீங்கள் ஆலயத்தை கட்ட நீங்கள் விரும்புகிறீங்களோ நீங்கள் போய் நீங்கள் இஸ்ரா புஸ்தகத்தை நெஹிமிய புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும் போதில் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். யாரெல்லாம் ஆலயத்தை கட்ட நீங்கள் விரும்புகிறீங்களோ நீங்கள் போகுன்னு சொல்லி அவர் திருப்பி அவர் என்ன அனுப்பிடுவார். அப்போ அநேகர் அங்கே தான் நெஹிமியா இஸ்ரா அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த ஆலயத்தை கட்டுக்கிறாங்க. அந்த கட்டும் போதில் இப்போ பாருங்களேன், இப்போ அவங்க வந்துட்டாங்க, இப்போ வந்திருக்கிறாங்க, இப்போ ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்காங்க. இப்போ பாவத்திலிருந்து மீட்கும்படியாக மீண்டும் எங்களுக்கு நல்ல சமாதானத்தை ஜெயத்தை கொடுக்க மெஸ்ஸியா வருகிறான்னு எழுதியிருக்கிறதே, அந்த மெஸ்ஸியா வருவார், அந்த மெஸ்ஸியா வருகிறான்னுட்டு காத்துன்னு இருந்தாங்க. இப்போ மெஸ்ஸியை காத்து நிற்கிற நேரத்தில் தான் அப்போ தான் இயேசு வருகிறார். அல்லேலூயா. அந்த காலகட்டத்தில் தான் அவங்க காத்து நிற்கும் முதல் தான் இயேசு வருகிறார். இப்போ இயேசு வரும் முதல்ல பாருங்க, இயேசு அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறாரு, பிசாசுகளை ஓட்டுகிறாரு. யோவான் 11 அதிகாரத்தில் நம்ம யோவான் 12 படித்தோம் நம்ம. இப்போ யோவான் 11 அதிகாரத்தில் படிச்சிருக்கும் முதல்ல மறித்திருந்த லாசரஸை இயேசு உயிர்ப்பிக்க செய்வார் இல்லைங்களா, எல்லாம் பேசிக்கொள்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு தீர்மானம் வந்து எடுத்துச்சு. இவங்க ஒன்று என்ன நினச்சிட்டாங்கன்னா, நாம் எதிர்பார்த்த மெஸ்ஸியா வந்துட்டார். இனி இந்த இந்த இப்போ அவங்க வந்தாங்க இல்லைங்களா, இப்போ பாபிலோன்லேருந்து வந்து எருசலேமில் இருந்து அங்கே ஆட்சி செய்ய அங்கே இருக்கும் முதல்ல இந்த ரோம அரசாங்கம் அங்கே வந்தது. அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. நீரோ ராஜாலாம் நீங்கள் பார்க்கும் முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் சாப்பிடுவானுங்களா, நைட்டில் சாப்பிடும் முதல்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தூணுங்க இருக்கல, இந்த மாதிரி பில்லர்களை இஸ்ரவேல் ஜனங்களை கட்டிட்டு அவங்கள பத்த வச்சுருவானா, பத்த வச்சுட்டு அவங்க எரியிற முதல்ல அவங்க கூப்பிடுவாங்க இல்லையா, கூக்குரில் விடுவாங்க இல்லையா, மறிக்கும் முதல்ல அதை பார்த்து அவன் அதை சந்தோஷிக்குவான். அவ்வளோ கொடுமைப்படுத்திட்டாங்க அங்கே. அதன் மத்தியத்தில் தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ இயேசு வருகிறாரு, இயேசு அற்புதங்களை செய்கிறாரு. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னு சொல்லும் முதல்ல, இந்த இயேசு தான் இந்த ரோம சாம்ராஜ்யத்துலேருந்து எங்களை விடுவிக்குவார், இந்த இயேசு என்ன பண்ணுவார்னா இவர் தான் ராஜாவாக இருப்பார்ன்ட்டு இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஒரு சாரீரிகமாக இல்லாத உலக பிரகாரமான ஒரு ராஜாவாக. ஏன்னா எத்தனையோ ராஜாக்கள் வந்தாங்க இல்லைங்களா, அநேக ராஜாங்களை பார்த்துனே வந்தாங்களே, இந்த ராஜா தான் பர்மனண்டாக எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பாருன்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ராஜா வரும் முதல்ல இவர் இந்த உலகக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, இவர் பரலோகத்தின் ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க வருகிறார். அவர் ஆமென். இப்போ பாருங்கிறோம், ஒரு ராஜா ஒரு இப்போ இயேசு வந்துட்டு வெற்றி பவனி வருகிறார். ஒரு ராஜா வெற்றி பவனி வரும் முதல்ல அங்கே என்ன நடக்கும்னு சொல்லும் முதல்ல அவர் குதிரை மேலே வருவாருங்களாம். சாதாரணமாக குதிரைன்னு சொல்லும் முதல்ல இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா குதிரத்துலேயே பெரிய ஹைட்டாக இருக்கிற குதிரை தான் அந்த ராஜாவுக்கு கொடுக்குவாங்க. அடுத்த ஹைட்டில் இருக்கிறது மந்திரிகளுக்கு, அதுக்கு கீழே இருக்கிறது தான் சோல்ஜர்ஸ் கொடுக்குவாங்க, சேனைகளுக்கு கொடுக்குவாங்க. அப்போ இவங்க எதிர்பார்க்குறவங்க இந்த ராஜா வர்றாருன்னு. ஆனால் இவர் பார்க்கும்போது இல்லை, ஒரு கழுதை குட்டி மேலே இவர் வருகிறார். இவர் இப்போ இவர் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை நேசிக்கிறவங்க, உங்களை பகைக்கிறவங்களே, உங்களை துன்பப்படுத்துகிறவங்களே, ஏன் நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்கள மன்னிங்க, அவங்கள நேசிங்கன்னு சொல்லுகிறார். இவங்க எதிர்பார்த்தாங்க எங்களை துன்பறிக்கிறவங்கள, எங்களை கொடுமைப்படுத்துறவங்கள இவர் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குவார், அவங்களுக்கு தண்டனை கொடுக்குவார், இவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்குவார்னா இவர் பார்த்தா எல்லாம் வேற மாதிரி மன்னிக்கணும், அவங்கள நேசிக்கணும்னு சொல்லும் முதல்ல இவங்க நினச்சாரு, இந்த ராஜாவை வச்சு இனி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி அந்த நாங்கள் பார்க்குறோம் பாருங்களேன், அந்த நம்பிக்கை அட்டு போகிறத நாங்கள் அங்கே பார்க்குறோம் நம்ம. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம வேதத்தில் நாங்கள் பார்க்குற பாருங்களேன், இந்த மெஸ்ஸியா இந்த ராஜா அன்றைக்கு அவர் ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்தது மெய்யத்தான்,
ஆனால் ஒரு நாள் மீண்டும் அவர் வரப்போகிறார். அப்போ அவர் இப்போ ரெண்டாவது திசை வரப்போகிறார் இல்லையா, இந்த திசை வரும்போதில் அவர் கழுத மேலே வரமாட்டாராம், அவர் வெள்ளை குதிரை மேலே வருவாராம். பரிசுத்த வான்களோடு ஆர்வாரோடத்தோடு அவர் வந்து அந்த ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கிறார். அப்போ இப்போ நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு போகலை. நம்ம பார்க்குறோம் அப்புறம் அவர் அந்த கழுத மேலே வருகிறாரு. இந்த கழுத மேலே வரும்போதில் என்ன நடந்ததுன்னு நாங்கள் பார்க்கும் போதில் முதலாவது ஜெக்கரியா 9:9 நாங்கள் படிக்கலாம். நம்ம ஜெக்கரியா ஜியன் குமாரத்திய நீ மிகவும் களிக்கூறு, ஆ நீ கம்பீரி, ஆ உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் அவர் ரட்சிக்க வருவரும் அவர் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டி ஆகிய அவர் வேறி வருகிறவராக இருக்கிறார். இப்போ இயேசு குதிரை மேலே வரல, அவர் வந்தது வெற்றி பவனி தான். ஆமென். அவர் வெற்றி பவனி தான் வந்தார், ஆனால் அவர் குதிரை மேலே வரல, அவர் அந்த கழுத குட்டி மேலே வரும் முதல்ல இங்கே முதலாவது நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லும் முதல்ல அவர் வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். 520 வருஷம் முன்னே இந்த ஜெக்கரியா தீர்க்க தரிசனம் பண்ணியிருந்தார். ஜியோன் குமாரத்திய நீ பயப்படாத, உனக்கு நீதி தரும்படியாக, உனக்கு நியாயம் செய்யும்படியாக ஒரு ராஜா வருவார். ஆனால் நீ எதிர்பார்க்கறது போல அவர் குதிரை மேலே வருவோம் வரமாட்டார், அவர் கழுது குட்டி மேலே அவர் வருகிறார். ஏமே. அப்போ இன்னைக்கு இதில் நம்ம இந்த குருத்தொலை ஞாயிறில் ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். நம்ம இந்த கழுத மேலே தேவன் ஆண்டவர் வரும் முதல்ல ஆண்டவருடைய வழிகள் இருக்குது இல்லைங்களா, ஆண்டவருடைய யோசனைகள் அது மனுஷனுடைய யோசனை போல இல்லை, அது வித்தியாசமாக இருக்கும். ஏமேன். ஏசாயா 55:8 நீங்கள் படிக்கும் முதல்ல இந்த பூமியை பார்க்கல வானம் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குதோ ஆண்டவருடைய சிந்தனைகள் ஆண்டவருடைய அந்த செயல்கள் இருக்குது இல்லையா, அவருடைய சிந்தனைகள் அவருடைய வழிகள் எல்லாம் உயர்ந்துன்னுது. இவங்க எல்லாம் எதிர்பார்த்தாங்க அவர் குதிரை மேலே வருவார்னுட்டு, ஆனால் இவர் கழுதை மேலே வரும் முதல்ல இது என்ன காற்று இது என்ன சொல்கிறேன்னு சொல்லும் போது எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கி நானும் நீங்கள் இவங்களை கொண்டு இந்த காரியத்தை செய்வார் இந்த இப்படி வச்சு தேவன் இப்படி செய்வான்ட்டு நம்ம சரி சிலது பெரியதை பார்க்கும் முதல்ல பெரிய எது பார்க்கும் முதல்ல தன்னை சில நேரத்தில் ஆண்டவர் சிறியதை வைத்து அவர் செய்ய நல்லவனாக இருக்கிறார். இதில் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும், அவர் அவங்க நீங்கள் எதிர்பார்க்கறது போல இல்லை, அவருடைய வழிகளை அது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அவருடைய வழிகளை எல்லாமே நான் சொல்கிறேன் அது ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் எது செய்தாலும் அவர் ஆச்சரியத்தை ஆச்சரியமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு இந்த ரெண்டாவது நாங்கள் பார்க்குறோம் இந்த ஹோசானா அன்ட்டு அவங்க பாடும் முதல்ல அப்புறம் அவங்க ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியம், ஆண்டவரே எங்களை ரட்சியம். அந்த முதலாவது நாங்கள் என்ன தெரிந்து கொள்கிறோன்னு சொன்னால் ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமானது, நாங்கள் புரிஞ்சுக்கொள்கிறது போல இல்லை. அவர் அந்த வாக்கு தத்துவமும் நிறைவேறினது, அந்த வாக்கு தத்துவத்தோடு கூட என்ன தெரிந்து கொள்ள முடியும்னா ஹிஸ் வேஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது போல இல்லை, உங்கள் காரியங்களை வாய்க்கு செய்ய பல 1000 வழிகள் தேவன் வைத்திருக்குவார். ஆமென். நீங்கள் ஹோசானான்னு சொன்னால் போதும் அரசு பார்த்துக்குவார். ரெண்டாவது ஹோசானான்னு சொல்லும் முதல்ல அவர் என்ன சொல்லலாம், ஆண்டவரே எங்கள் காரியத்தை எங்களுக்கு வாய்க்கு செய்யுங்க. பாருங்க ஆண்டவர் அவர் வந்தது மாத்திரமல்ல, அவர் வந்த அந்த நோக்கத்தையும் அந்த திட்டத்தையும் அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை சிலுவையில் தன்னுடைய ஜீவன் கொடுக்க வந்தார், அது வந்தது மாத்திரமல்ல அது செய்து முடித்து அடுத்த நாள் சண்டை பார்க்குறோம் இல்லையா, இந்த 3rd நாள் அவர் உயிரோடு எழும்பினதை நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கும் நான் சொல்ல பாருங்களேன், இன்றைக்கும் எங்கள் ஜபங்களுக்கு அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் வசனம் சொல்குது இல்லைங்களா, சங்கீதம் 50:15 நீங்கள் படித்து பாருங்களேன், நீங்கள் 54 என்னை நோக்கி கூப்பிடுங்க நான் உன்னை விடுவிக்கிறேன். ஏசாயா 33:3 நீங்கள் படித்து பாருங்களேன், நீ என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு எட்டாததும் உனக்கு அறியாததும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நான் சொல்ல பாருங்கள் இன்றிலேருந்து உங்களுக்கு ஜெபிக்கவே முடியாத சூழ்நிலை ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஆண்டவர் ஹோசானா இந்த காரியத்தில், ஆண்டவர் ஹோசானா எங்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லும் முதல்ல அவர் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3rd நாங்கள் பார்க்குற பாருங்களேன், இவங்க துதிக்கும் முதல்ல அந்த ஜனங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, அவங்க அதட்டுக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இவங்க சும்மா இருக்க சொல்லுங்க வந்துட்டு அவங்க பார்க்கும் முதல்ல ஆண்டவர் சொல்லுவார்,
பாரு இவங்க சும்மா இருந்தா கல்லுகள் துதிக்கும் சொல்கிறார். அப்போ என்ன சொல்லுகிறேன்னு சொல்லும் போதில் பாருங்க, அந்த அங்கே அந்த கூட இருந்த சீஷர் இருந்தார் நீங்களெல்லாம், ஒரு நாள் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பாறையாக இருக்கிற, நீ கல்லாக இருக்கிறாய், உன்மேல சபை கட்டுவேன்னு சொல்லும் போதில், அப்பா நீ இவங்களும் இவங்க சும்மா இருந்துக்கு நீங்கள் சொன்னீங்களா கூட ஒரு நாள் வரும் என்னுடைய சீடர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க கல்லை போல ஸ்ட்ராங்காக எழும்பி அவங்க துதிப்பார்கள். அவங்க பாருங்க அதுதான் நடந்தது. இயேசு மரித்து உயிர் தெழுந்து அவர் போய் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பும் போதில் இப்போ பயந்துருந்த இந்த பேதுரு ஆகட்டும் இந்த சீடர்கள் ஆகட்டும் இப்போ அவங்க தைரியமாக போய் அவங்க தேவன் என்ன செய்கிறான்னு சொல்ல முதல்ல பிரசங்கிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, பாடுகிறாங்க. கர்த்தருடைய வசனத்தில் நாங்கள் படிக்கலாம் ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரத்தில், ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை நாங்க படிக்கலாம். ஜீவனுள்ள கற்களை போல பாருங்க ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு கட்டப்பட்டு வருகிறார் சொல்லுகிறாரு. இன்னைக்கு இவங்களை நீ சும்மா இருக்க சொல்றீங்களா, ஒரு நாள் வரும் ஆமென், அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்ட எபினேசர் சபை என்ன பாடுவாங்க, ஹோசானா ஹோசானான்னு பாடுவாங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய ஜீவ கல்லுகளாக நம்ம கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் தான் மூளை கல்லாக இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க அன்னைக்கு அவர் சொல்ல அவங்களுக்கு அவங்க அவங்கள சும்மா இருக்க சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன ஒரு நாள் வர்றோம் லட்சம் கோடிகள் இந்த தேவனை துதிக்குவார்கள்னுட்டு அவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றி இருக்கிறார். இன்றைக்கி நான் நீங்களும் பாருங்களேன் இந்த கால வேளையில் அவர் ஹோசானான்னு நாங்கள் பாடும் போதில் அவர் சொன்ன அந்த வார்த்தை கல்லுகள் துதிக்குன்னு சொல்லும் போதில் கல்லுகள்னு சொல்ல என்ன அதை எதை காக்கிறான்னு சொல்ல எதை காட்டுகிறான்னு சொல்லும் போதில் பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடு கட்டும் போதில் அஸ்தி பாரத்துக்கு என்ன போடுறீங்க தெரியுங்களா, நீங்கள் கல்லுகளை வச்சு தான் அந்த வீடு கட்டும் போது கட்டுவாங்க. அல்ல இல்லை யாரும் பிளாஸ்டிக் போட்டுக்கிறத பார்த்துருக்கிறீங்களா, பிளாஸ்டிக் எல்லாம் வச்சு இல்லை மரம் வச்சு கிடைக்கிற கல்லுகளை போடும் போதில் அது ஸ்ட்ராங்கை காட்டுது, அது ஸ்டெபிலிட்டியை காட்டுக்குது. அப்போ ஒரு நாள் ஆண்டு என்ன சொல்லுன்னு சொல்ல ஒரு நாள் கல்களை போலன்னு சொல்லும் போதில் ஒரு நாள் வரும் என்னுடைய தேவ பிள்ளைகள் என்னை விசுவாசித்து அவங்க ஸ்ட்ராங்காக அல்லலுயா அவங்க பலனாக விசுவாசத்தோடு ஆடி பாடுகிற ஒரு நாள் வரும். அந்த நாள் தான் இந்த நாளாக இருக்கிறது. ஆமென். அதுதான் நான் சொன்னேன் இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். நீங்கள் யாத்திராகமம் நீங்கள் பன்னெண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா யாத்திராகமத்து வரல நாம் யாத்திராகமம் பன்னெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாங்கள் படிக்கலாம். ஆ அப்போ இந்த 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 குருத்தோல இந்த நாள் இருக்குது இல்லைங்களா, இது இஸ்ரவேல் கேலண்டர் படி பார்த்தீங்களா இது பத்தாவது நாள். இது இந்த பத்தாவது நாளில் தான் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அவங்க. ஆமென். அப்போ இந்த பத்தாவது நாளில் தான் நிசான்ன்ற கேலண்டர் படி இயேசு பவனியாக வருகிறார். ஆமென். எப்படி வருகிறாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற ஆட்டுக்குட்டியாக வருகிறார். இப்ப ஆறாவது வசனம் சொல்லப்பட்டிருப்பாருங்களேன், ஆறாவது வசனத்துல இப்ப தெரிந்து கொண்டது மாத்திரம் அல்ல இந்த தெரிந்து கொண்டு ஆறாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாலு நாள் வைக்க வேண்டும். ஆமென். இந்த நாலு நாள் இந்த விசேஷமான நாள். அநேக பெரிய பெரிய ஊழியக்காரர் சொல்லுவாங்க இந்த யோவான் 14:15-16:17 நாலு சுவிசேஷம் கண்டினியூவாக தேவன் அவங்களுக்கு பிரசங்கித்திருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த வெள்ளிக்கிழமை அவர் போய் மறிக்க போகிறார்ட்டு அநேக காரியங்கள் ராஜ்யத்திய காரியங்களை போதித்த அந்த அந்த காரியங்கள். அப்போது எப்படி அந்த பத்தாவது நாள் தெரிந்து கொள்ளுகிற ஆட்டுக்குட்டியை இது இந்த குருத்தோலை நாள் தான் அந்த பத்தாவது நாள். இன்னைக்கு தான் இந்த ஆட்டுக்குட்டி அந்த 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 எருசலேமில் பிரவேசிக்கிறார். இப்போ எருசலேமில் நீங்கள் பார்க்கும் முதல்ல எருசலேமில் வந்து அவருக்கு 11 வாசல்கள் இருக்குங்களா, அல்லையா எவ்வளோ 11 வாசல்கள் இருக்குது. இந்த 11 வாசல்களில் மேற்கு கிழக்கு தெற்கு வாசல்லேருந்து தான் இந்த இயேசு பிரவேசிக்கிறார். அல்லையா இந்த இயேசு ஈஸ்ட் கேட்லேருந்து பிரவேசிக்கிறார். அப்புறம் இந்த ஈஸ்ட் கேட்டில் பிரவேசிக்கும் முதல்ல அப்போவே ஒரு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. இசக்கியேல் 44 ஒன்று ரெண்டு வசனங்களை நாங்கள் படிக்கலாம். ஆ
கிழக்குக்கு எதிரே பாருங்க, பரிசுத்த ஸ்தலம் ரொம்ப முக்கியம், நீங்க தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்ற பாருங்களேன். பரிசுத்த இந்த வாசல் தெருக்கப்படாமல் கூட்டப்பட்டிருக்கும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதுக்குள்ள பிரவேசித்தார், இது பூட்ட பறக்க வேணும். பாருங்களேன் எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தைகளை. இப்ப ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கும் போதுல அதை தேவனுடைய பிள்ளைகளை வைத்து தான் அவர் நிறைவேற்றாரு இல்லை. சில நேரத்தில் அந்நியர் கூட அவருடைய வாக்கு தத்துவங்கள் நிறைவேறதுக்கு காரணமாக இருக்கங்களா. இப்போ இந்த ஈஸ்ட் கேட்லேருந்து, அந்த தமிழில் தெற்குங்களா என்னங்க, எந்த கதை எந்த வாசலில் வர, கிழக்கு கிழக்கு தெற்கு சொல்லுவேன், ஈஸ்ட்னு வச்சுருங்களா, இங்கிலீஷ்லேயே சொல்லிடுறேன், நீங்கள் தமிழில் வச்சுக்கோங்களேன். கிழக்கு பாருங்க, அந்த கிழக்கு அந்த வாசல்லேருந்து வருகிறாரு. இந்த வாசலுக்கு விசேஷம் ஒன்று என்னன்னு சொல்லும் முதல்ல வெற்றி. யார் எந்த ராஜாலாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்களே அந்த ராஜாலாம் இந்த வாசலில் தான் வருவாங்களா. இப்போ இயேசு இந்த வாசலில் தான் வருகிறார். ஏன் வருகிறாரு? தீர்க்க தரிசனம் இருக்குது, மெஸ்ஸியா இந்த வாசல்களில் வருகிறார். இப்போ பாருங்க, இந்த மெஸ்ஸியா வந்த பின்னிட்டு இந்த வாசல் அடுக்கப்படமா, இன்றைக்கி நீங்கள் கூகுளில் போட்டு அந்த இந்த இந்த கேட்டை பற்றி நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் போட்டு பாருங்களேன், இன்றைக்கும் அது மூடி கிடக்குது. இப்போது அந்த மெஸ்ஸியா அதில் பிரவேசித்தார். பிரவேசித்த பின்னிட்டு 500 வருஷம் இயேசு மறித்து உயிர்த்த 500 வருஷம் ஐடியா பண்ணிட்டு சால்லேம் இல்லைங்க சல்மான் என்ற ஒரு ராஜா வந்தாருங்களா. வர முதல்ல அவர் கேள்விப்பட்டார், இந்த கது வழிவு தான் மெஸ்ஸியா வர. ஏன்னா இந்த இஸ்ரேல் ஜனம் இயேசு வந்தால் ஏற்றுக்கொள்ள இல்லைங்களா. இப்போ ஏற்றுக்கொள்ளாததுனால இப்போ திரும்பி காத்துனே இருக்கிறாங்க, இந்த வாசலில் தான் மெஸ்ஸியா வருவா, இந்த மெஸ்ஸி வாசலில் தான் மெஸ்ஸியா வரேன்னு சொல்லும் முதல்ல இந்த ராஜா பார்த்த இந்த முஸ்லீம் ராஜாவை இந்த வரலே வாசலில் தர வர, இந்த வாசல் அடிய அல்லையே பாருங்க, தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறது. ஒரு முஸ்லீம் ராஜா அந்த வாசலை அடிச்சிட்டாங்களா, அடிச்சுட்டு என்ன செஞ்சிட்டானா அந்த வாசலுக்கு முன்பாக கல்லறை செஞ்சிட்டான். அவன் எல்லாம் முஸ்லீம்ஸுக்கு கல்லறைகளை செஞ்சுருக்கிறான். இன்றைக்கி நீ கூகுளில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த கல்லறையாக அவனை மாற்றிட்டு இருக்கிறான். இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட்னு சொல்லும் முதல்ல அப்புறம் இயேசு சொன்னது போல் அந்த வாசலில் அவர் வருவான்ட்டு எழுதி வைத்திருக்கிற அதே போல் அவர் அதிலேருந்து பிரவேசித்தார். அதே போல் அந்த வாக்கு தத்துவத்தின்படியே அந்த வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது இந்த வாசலுக்கு என்ன ஒரு மெயின்மென் பார்க்கும் போதில் இது ஆலயத்துக்கு ரொம்ப கிட்ட இருக்குங்களா. இந்த வாசல் ஆலயத்தில் போகிறதுக்கு கிட்டையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம போகும்போதில் நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் போனீங்கன்னா அன்றைக்கி அங்கே விட மாட்டாங்க. ஏன்னா இயேசு அன்றைக்கி பிரவேசித்ததுனால அங்கே நிறைய கூட்டம் இருந்ததுனால அங்கே விட மாட்டோம், விடாதவர் செஞ்சு. அப்போ ரெண்டாவது இது ஆலயத்துக்கு கிட்டியாக இருந்தது. ஆமென். அப்போ இயேசு ஒரு சமாதானத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தாலும் வாக்கு பண்ணப்பட்டபடி அந்த ராஜ்யத்தை அந்த எல்லாம் ஜெயித்த ராஜாக்கள் வருகிற அந்த வாசலில் தான் அவர் நுழைஞ்சு அந்த வாக்கு தத்துவத்தை தேவன் நிறைவேற்றினார். ஆமென். இது வரைக்கும் இது கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கிளாஸாக இருந்துச்சு, கொஞ்சம் பேருக்கு புரியாதே இருக்கலாம். ஆண்டவருக்கான ஆவியானவர்களுக்கு உதவி செய்வார். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம கேட்டோம், இது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ, ஆனாலும் அவங்களுக்கு அவங்க ஓசான பாடினாங்க, குறுத்தொலைகளை கையில் எடுத்து ஏந்தி அவங்க தேவனை துதித்தாங்க. அவங்க ஆனால் கடைசியில் சிலுவையில் இயேசு போட போதில் அவங்க இயேசு ஒப்பு கொடுத்துட்டாங்களா, இவர் சிலுவையில் அறியுங்க வேண்டு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க நினச்சிட்டாங்க இவரெல்லாம் எங்களுக்கு ராஜா, இவர் எங்களை விடுவிக்குவார்னு நம்ம நினச்சோம். ஆனால் இவர் பார்த்தா மன்னிக்கணும் ஜெபிக்கணும்னு சொல்கிறார். அதனால் அவங்க அப்படி அவங்க அந்த ராஜாவே அறியாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி நானும் நீங்களும் இந்த குறுத்தொல்ல ஞாயிறு குறித்து ஒரு காரியத்தை சொல்லி நாங்கள் திருவிருந்துக்கு நாங்கள் கடந்து செல்கலாம். பல பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கும் போதில் லேவியர் புஸ்தகத்தில் 23வது அதிகாரத்துக்கு வரலாம். லேவியர் புஸ்தகம் 40வது வசனத்தை நாங்கள் படிக்கலாம். கொண்டு வந்து தேவனுடைய கர்த்தனுடைய சந்நிதியில் மகிழ்ச்சியாயிருங்கள்,
வருஷதோறும் நாற்பதாவது வசனத்தை ஒரு வருஷம் படிக்கணும், அதை கேட்ச் பண்ண முடியல. கனிகளையும் ஓலைகளை பார்த்தீங்கன்னா அந்த வரவங்களுக்கு புரிஞ்சுக்கினீங்களா, ஓலைகளை இன்னைக்கு நம்ம இங்கே வச்சுருக்கிறீங்களா? இது எது நாங்கள் பார்க்குறோன்னா இங்கிலீஷில் இருக்கும் அது பாம் தான். அப்போ இந்த ஓலைகளை அவன் என்ன செய்வான்னு சொல்லும் போதில், ஒன்று கைகளில் அசைவாங்களா, அந்த கைகளை உயர்த்தி செய்வாங்க. ரெண்டாவது அது வழியில் அந்த ராஜாக்கு முன்பாக அவர் போட்டு கொண்டாடுவாங்களாம். அப்போ இன்றைக்கி ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன், இந்த குருத்தோலை நாளுனால இது துதிக்கிற நாள். இது என்ன மெஸ்ஸியா வந்துட்டார், ஹல்லேலூயா, ராஜா வந்துட்டார் என்ற அதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இப்போது அப்போ ஆண்டவரே சொல்லி கொடுத்துருக்கிறாரு என்னன்னுட்டு, அந்த ஓலையை வைத்து நீங்கள் கொண்டாடுங்கள்ட்டு. ஒரு நாள் என்ன நடக்கும், ஒரு நாள் நடக்க போகிறது, அதுதான் இன்றைக்கி நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். இப்போ நாங்கள் வாடகலாம் வெளிப்பாடு புஸ்தகத்துக்கு வருகலாம். வெளிப்பாடு புஸ்தகத்தில் 7:9 நாங்கள் படிக்கலாம். இவுகளுக்கு பின்பு நான் பார்க்கும் போதில் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்களுடைய கைகளில் குர்த்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நிற்கிறதே நாங்கள் கண்டுகிறோம். இது பாருங்களேன், இதுதான் வர நாட்களில் நடக்க போகுது. ஆமென். இவ்வளோ நாள் உங்களுக்கு இவ்வளோ நேரம் மெசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் சொல்ல, இன்றைக்கு இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம், எண்ணக்கூடியாத ஒரு திரளான கூட்டம் ஒரு நாள் அந்த ராஜாதி ராஜனுக்கு முன்பாக என்ன செய்வாங்களாம், குருத்தைகளை ஏந்தி அவரை துதிக்குவாங்களாம். அவர் என்ன துதிக்குவாங்கன்னு சொன்ன முதல்ல இவங்க நினைச்சாங்க, என்ன நினைச்சாங்கன்னா எங்களை விடுவிக்கத்தான் வருகிறாருன்னு நினைச்சாங்க. ஆனால் லாஸ்ட்ல இவங்க நினைச்சாங்க, இவர் அல்ல, எங்களை விடுவிக்க இவரால் முடியாதுன்னு அவங்க அப்படியே அவங்க தீர்மானம் செய்யுங்க. ஆனால் இயேசு வந்ததே அவங்களை விடுவிக்கிறது. ஆனால் அவங்களுக்கு புரியட்டுமே புரியாத போகட்டும், இந்த எபினேசர் சபையில் வந்திருக்கிறேன் நான், நீங்கள் ஒரு காரியம் புரிஞ்சுக்கலாம், ஒரு நாள் வரும் அந்த ராஜாக்கு முன்பாக குர்த்தகளைகளை ஏந்தி அவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்க போகிறோம், அவரை நாங்கள் பாடப்போகிறோம். ஆனால் நாங்கள் பாடும் முதல்ல அந்த ஆட்டுக்குட்டியாங்க, ஹல்லேலூயா, அந்த ஆட்டுக்குட்டி அந்த வசனத்தில் எனக்கு படிச்சிடலீங்களா, அந்த வசனம் ஒரு வருஷம் படிக்கலாம். நம்ம 9வது வசனம் ஜாதிகள் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷக்காரர்களும் வந்தது. ஒருத்தர் எண்ணக்கூடாத வண்ணமாக ஜனங்கள் அப்போ ஆட்டுக்குட்டியே, ஹல்லேலூயா, ஆட்டுக்குட்டியேன்னு சொல்லும் முதல்ல நானும் நீங்களும் ஒரு நாள் சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம குருத்தலை எப்படி ஹொசான பாடப்போகிறோம். அப்போ நம்ம என்ன பாடுகிறோம், இந்த ஆட்டுக்குட்டி, இந்த தேவ ஆட்டுக்குட்டி என்னை ரட்சித்தது. இப்போ ஹொசானான்னு சொல்லும் போது என்ன சொன்னாங்க, கர்த்தாவே எங்களை ரட்சிப்புன்னு சொன்னாங்க இல்லைங்களா. அவர் ரட்சிக்கத்தான் வந்தாங்க, ஆனால் அவங்க ஒரு ரட்சிக்காத ரட்சிக்கலன்னு நினைச்சிட்டாங்க. ஆனால் நானும் நீங்களும் ஒரு நாள் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக பாடுகிறோம், ரட்சிப்பு இந்த ஆட்டுக்குட்டியிலேருந்து எனக்கு வந்தது, என்ன ரட்சிப்பு இந்த ஆட்டுக்குட்டி ஆனவர்கிட்ட எனக்கு வந்ததுன்னுட்டு அன்னைக்கு துதிக்க போகிறோம். எத்தனை பேர் அந்த நாளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறீங்க, எத்தனை பேர் அந்த நாளை விசுவாசிக்கிறீங்க, ஹல்லேலூயா. ஏன்னா சில பேர் பரலோகத்துக்கு போகிறாங்களேனாக்கா நம்ம சபையில், சில வேறு சபையில் பரலோகத்துக்கு போகிறீங்கன்னா டவுட்டாக இருக்கும், பொறுமா இல்லையமான்ட்டு. நாங்கள் நிச்சயமாக இருக்கணும், ஒரு நாள் இந்த குர்த்தன நாள் இன்றைக்கி ஓசானன பாடினது போல அந்த ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக என்ன. சங்கீதம் 3ல கடைசி வசனம் சொல்லப்பட்டது, ரட்சிப்பு அது தேவனிடத்துலேருந்து வரோம். அப்போ நானும் நீங்கள் பாடுகிறோம், அவர் ஓசானன பாடும் முதல்ல இந்த ஆட்டுக்குட்டி என்னை ரட்சித்தார், இந்த ஆட்டுக்குட்டி என் காரியத்தை வாய்க்க சொன்னார், வாய்க்க செய்தார், எந்த ஆடு எந்த மாடு ரத்தமோ செய்யக்கூடாததை இந்த ஆட்டுக்குட்டி செய்தார்ன்ட்டு அன்னைக்கு பரலோகத்தில் மகிழ்ச்சி இருக்க போகிற அந்த நாள் வருகிறது. இப்போ இந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்கிறார்கள், 17வது வசனம் அதே இதில், ஆட்டுக்குட்டி ஆனவரை இவர்களை மேய்த்து. இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், இப்போ மெய்ப்பன் தானே மேய்க்கணும்,
ஆனா ஆட்டுக்குட்டி மேய்ப்பிறான், அந்த ஆட்டுக்குட்டி வேற யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய ஆட்டுக்குட்டியாக எங்களுக்கு வந்தார். அப்ப அந்த ஆட்டுக்குட்டியானவர் எங்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீரை உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு அவர் அனுப்புவார். தேவன் தாம அவர் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். அமேன். ஒரு நாள் வரும், அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே சூரிய சந்திரன்லாம் இருக்காது, அங்கே நட்சத்திரங்கள்லாம், அங்கே இயேசு தான் நித்திய ராஜாவாக இருக்குவார். அவர் தான் எங்களுக்கு ஆட்டுக்குட்டியாக இப்போ எங்கே நடத்துகிறார்களா, எங்களை ஜீவ நதியில் ஜீவ ஊற்று அண்டை எங்களை நடத்துவார்களா. வெளிப்பாடு புஸ்தகத்தில் மன்னா எடுத்து வச்சிருக்கிறாங்களா, எங்களுக்கு அந்த மன்னாவை தருவாரா, எங்களுக்கு புதிய ஒரு பேரை ஆண்டவர் தருகிற அந்த நாளை தான். ஏமேன். இன்னைக்கு இந்த ஓசான நாளை நம்ம கொண்டாடும் முதல்ல இது ஒரு நிரலாக நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் நானும் நீங்கள் விசுவாசத்தோடு செய்கிறோம். ஒரு நாள் வரும், இந்த ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக, அந்த தேவாதி தேவனுக்கு முன்பாக நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆமாம். அந்த நாளுக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். அந்த வெளிப்பாடு 5:11 கூட நாங்கள் படிக்க முடியும். வெளிப்பாடு புஸ்தகத்தில் ஆ மகா சத்தமிட்டு அடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் அமேன் அமேன் சொல்லுங்க. அமேன். எங்களை ஜீவன் கொடுத்த அந்த ஆட்டுக்குட்டிக்கு தான் எல்லாமே கனமும் மகிமையும் உண்டாகட்டும். அமேன். கர்த்தர்கள் காரியங்களை வாய்க்கு செய்வார். இதில் சில ஓசானா கர்த்தாவே என்னை ரட்சியும் என் காரியத்தை வாய்க்க செய்யும். பிறகு ஒரு சிறிய ஜபம், ஆனால் மோஸ்ட் பவர்ஃபுல் ஜபம். இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு மேலே கை வைத்த ஒசானா ஆண்டவரே, என் பிள்ளைய காரியத்தை வாய்க்க செய்யுங்க அப்பா. அவனுக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, அவனுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, அவன் நல்லா தேர்ந்து படிப்பில் உயர்ந்து வரட்டும்ட்டு அவங்களை பிளஸ் பண்ணுங்க. ஆமென். நாங்கள் அடுத்த குட் ஃப்ரைடேல அவருடைய சிலுவை காரியங்களை நம்ம தியானிக்கலாம். அடுத்த சண்டே அவர் உயிர் தெழுந்த நாளை நம்ம கொண்டாடுகலாம். நம்ம அதை தியானிக்கலாம். வசனம் சொல்லுகிறது யோவான் 17 அவரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவனா. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்ம சில காரியங்களை அறிந்து கொண்டோம், ஆனால் அதுதான் எங்களுக்கு நித்திய ஜீவன், அதுதான் எங்களை வாழ வைக்கும். ஒரு நாள் இன்றைக்கு எங்கள் மத்தியத்தில் அவர் ஆவியாக இருக்கிறார். ஒரு நாள் முகமுகமாக தேவனை நான் தரிசிப்போம். ஒரு நாள் முகமுகமாக ஹோசானா பாடுவோம். முகமுகமாக அவரை துதிக்கிற அந்த நாளுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கலாம். கர்த்தர் மேஜரில் நாங்கள் திருவிருந்தில் நாங்கள் பங்கு பெறுகலாம். இந்த ஹீப்ரு பாஷையில் இந்த ஹோசானா இல்லைங்களா, அதுக்கு யா ஷா நா அப்படிதான் யா ஷானா சொல்லுவாங்க. ஐ மீன் யா ஷானா விடுவியும் கர்த்தாவே, யாஷா நாக்க நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் நின்றுட்டு. அம்மன் அவர் வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். எங்களை ரட்சிக்க வந்த தேவன் அவர். அம்மன். ஒரு பாடலை பாட போகிறோம். ஆண்டவருடைய கரத்தில் தேவனே என்னை தருகிறேன், என்னை உங்களுடைய கரத்தில் படைக்கிறேன் நின்றுட்டு ஆண்டவருடைய கரங்களில் நாங்கள் படைக்கலாம். வெற்றி பவனியாக அவர் பிரவேசித்து வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே அவர் ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்த நாள் சண்டே அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளை நாங்கள் தியானிக்கலாம். சித்திருந்தா இந்த வாரம் முழுவதுமாக இந்த பைபிளில் இந்த வெற்றி பவனத்திலிருந்து தொடங்கின காரியங்களை நீங்கள் படிச்சுக்கொண்டே இருங்க. நீங்கள் நாள் சுவிசேஷத்திலையும் எழுதப்பட்டிருக்குது. மற்ற 21 மார்க் 11 லூக்கா 19 யோவான் 12 இந்த நாலு காஸ்பல்லேருந்து தொடர்ந்து சிலுவலை அவர் ஜீவன் கொடுத்த வரைக்கும் நீங்கள் தியானிக்கும் முதல் அடுத்த குட் ஃப்ரைடே நீங்கள் வரும் முதல்ல அநேக காரியங்களை வாங்கி ஆண்டவர்கள் வெளிப்படுத்தும் சொல்லிக் கொடுக்கும். தேவை நல்லவராக இருக்கிறீங்களா, அர்ப்பணிக்கலாம், அவருடைய கரங்களை அர்ப்பணிக்கலாம். ஒரு நாள் எங்களை
ஜீவ தண்ணீரண்டை நடத்துவார்கள். எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவ மரம் இருக்குது இல்லைங்களா? அன்னைக்கு ஆதாம இதை நீ சாப்பிடதேன்னு சொல்லியிருந்த அந்த ஜீவ மரத்தின் பழத்தை சாப்பிடும்படியாக ஆண்டவர் எங்களை கொண்டு போவாருங்களா? அந்த நாளுக்காக நான் திருவிருந்து போகிறோம்னா ஒரு காரியம் என்னை தயவு பாருங்க எல்லாரும், இந்த யெகோவா விட்னஸ் இருக்குவாங்க, யெகோவா விட்னஸ், அவங்க இயேசுவை நம்ப மாட்டாங்க, அவங்க பரிசுத்த ஆவியானவரை நம்ப மாட்டாங்க. ஒருவேளை அவங்க உங்களை சந்திச்சு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 144,000 பேர் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போவாங்க, மீதி யாரும் போக மாட்டாங்க, நீங்கெல்லாம் போக மாட்டீங்கோ, யூதர் தான் போவாங்கன்ட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அப்போ எடுத்து இன்னைக்கு அந்த நாங்கள் படித்த வசனத்தை காட்டுங்க. அங்கே என்ன கூட முடியாத தள்ளான கூட்டம், எல்லா ஜாதிகள் எல்லா ஜனங்களும் அவரை துதித்தார்கள் எழுதியிருக்கிறது. அந்த எண்ண முடியாத ஜனங்களில் நான் ஒருத்தன் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால நீங்கள் உங்கள் டாக்டரையும் நீங்கள் உங்ககிட்ட வச்சுக்கோங்க. எங்களை கர்த்தர் ரட்சித்து இருக்கிறார். அவர் ஒரு நாள் எங்களை நித்திய ஜீவனுக்குள்ள அவர் அந்த நித்திய ஜீவன் அண்டை நடத்துவார்னு சொல்ல வேண்டும். ஏன்னா அவங்க அப்படிதான் பிரீச் பண்ணுவாங்க, எங்களை ஏமாற்றுவாங்க. 144,000 பேர் தான் வான் பரலோகத்துக்கு போவோம், மீதி யாரும் போக மாட்டே மாதிரி இல்லை 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 அப்படி வசனம் சொல்ல என்னவே முடியலீங்களா? ஹல்லேலூயா. அந்த பெரிய கூட்டத்தில் நானும் நீங்களே இருக்கிறோம். ஆமென். தேவனே என்னை தருகிறே பாதத்தில் என்னை அடைக்கிறே, யாவையும் நீ தந்ததால் உம்மிடம் திரும்ப தருகிறே. எல்லாரும் சேர்ந்து
மேன்மைகள், செல்வம், ஸ்தானமாக இருக்கலாம், எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறது. இந்த திருவிருந்தில் பங்கு பெறும் முதல்ல ஒரு காரியத்தை நான் பாருங்களேன். எங்களுக்கு லாஸ்ட் போன வருஷம் சொல்லியிருந்தேன், ஏ அந்த அந்த கழுத மேலே ஏசு உட்கார முதல்ல அவங்க எல்லாம் ஹோசானா ஹோசானா பாடுறாங்க. அந்த கழுதுக்கு ஒரே சந்தோஷம். எப்படோ எங்களை ஏன்னா கழுது வந்துட்டு ஒதுக்கப்பட்டதை நாங்கள் பார்க்குறோம். சிலர் பேருங்களும் சில பெற்றோருங்க இல்லை பிள்ளைங்கள திட்டமெல்லாம் சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க இல்லையா. அப்போ கழுது ஒதுக்கப்பட்டது, ஆனால் அந்த கழுதையே தேவன் என்ன பண்ணார், மென்மையாக தெரிந்து கொண்டார். ஒதுக்கப்பட்டது தான் இன்றைக்கி தேவன் எடுத்து பயன்படுத்துகிறத நாங்கள் பார்க்க முடியும். இவர்கள் அந்த கழுது அன்னைக்கு ஓசான பாடுறாங்க, ஒருவேளை அடுத்த நாள் அந்த கழுதுக்கு நீங்கள் பார்க்கும் போதில் ஒரு மகிமை இல்லை, ஒருத்தர் என் பார்த்து ஓசானை பாடியிருக்க மாட்டாங்க. அப்போ கழுது பார்த்து அது கழுது நினச்சிருக்கோம், என்ன நேத்தெல்லாம் என்ன ஓசானா ஓசானாங்க, இன்றைக்கி ஒன்றுமே இல்லையனா, நேற்று கிறிஸ்துவின் மேலே இருந்தார். ஆமென். கிறிஸ்து உன்னோடு இருக்கிறதுனால தான் அந்த மேன்மை. ஆமென். அதே போல் நான் சொல்ல பாருங்களேன், இன்றைக்கி நானும் நீங்களும் இயேசு எங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா எங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கி எல்லா செல்வமும் எல்லா உயர்வும் இதுக்கு காரணமே இந்த கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமென். எவ்வளோ நல்ல அந்த தேவன், அவரை நினைக்கலாம். வசனம் சொல்லுகுது, அப்பம் எடுத்து இயேசு அதை பிட்டு சீஷர் கொடுத்து சொன்னார், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என் சரீரம், நீங்கள் கூடி வரும்போதில் என் நினைவாக செய்யுங்கள். அன்றைக்கி அந்த வெற்றி பவனி வந்த அந்த கிறிஸ்துவ அந்த ஆட்டுக்குட்டியானவரை நாங்கள் நினைத்து இதில் பங்கு பெறகலாம், நன்றியோடு பங்கு பெறகலாம். வசனம் சொல்லுகுது, திராட்சை ரசத்தில் கையில் எடுத்து இயேசு சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என் ரத்தம், இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம், இது அநேகருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற ரத்தம். நீங்கள் கூடி வரும்போதில் என்னை நினை கூறுங்கள். அவங்க அன்றைக்கி ஜெபித்தாங்க, கத்தாவே எங்களை ரட்சியும், எங்கள் காரியத்தை வாய்க்க செய்யுங்கன்னுட்டு. ஆனால் அவங்களும் அதை ஏற்றுக்கொண்டாங்களே இல்லையோ, ஆனால் என்னையும் உங்களையும் கர்த்தர் ரட்சித்தார், எங்களுக்கு காரியத்தை வாய்க்க சொன்னார், நான் எங்களை அவர் பிள்ளைகளாக மாற்றினார், எங்களை நீதிமான்களாக மாற்றினார், ஜீவ புஸ்தகத்தில் அவர் எங்கள் பேர்களை எழுதினார். ஒரு நாள் அவருக்கு முன்பாக, நாட்டுக்குட்டிக்கு முன்பாக, அந்த ராஜாக்கு முன்பாக நின்று நாங்கள் ஹோசானா, எங்களை மீட்ட என் தேவனே, என் நாட்டுக்குட்டியேன்னுட்டு துதிக்கிற அந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ரத்தத்துக்காக நன்றி செலுத்தி இதில் பங்கு பெறுகலாம். நாம் சங்கீதம் 22 அவர் ஜீவனை கைவிடுகிறத பார்க்குறோம். சங்கீதம் 23 அவர் எங்களுக்கு மெய்ப்பராக வருகிறார். சங்கீதம் 24 அவர் மகிமேன் ராஜாவாக, யார் இவர், இவர் மகிமேன் ராஜா, இவர் சேனைகளின் கர்த்தர்ன்ட்டு எங்கள் வாழ்க்கையில் மகிமேன் ராஜாவாக இருக்கிற அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து அபிராம் பிரதர் உங்களுக்காக ஜெபிப்பார். ஹல்லேலூயா. சோஸ்தங்கத்தாவே, அப்பா உன் சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கின்றேன் ராஜா. நான் செருகோம் நீர் பெருகோம் வேண்டுமா ஜெபிக்கின்றேன் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதித்து ஜெபிக்கின்றேன் ராஜா. ஒவ்வொரு நன்மையினால் கிருபையினால் ஆள் மூடப்பட வேண்டுமா ஜெபிக்கின்றேன் ராஜா. ஆலே லூயா. அப்பா என்று தாசன் மூலமாக கொடுத்த ஜீவனுள்ள நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆலே லூயா. அப்பா இந்த தெருவிந்து க இன்னும் இருக்கின்ற அப்பங்களுக்காக ரசத்துக்காக தேவையான ஆட்களை நீ சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கின்றேன் ராஜா. ஆலே லூயா, ஆலே லூயா. சோஸ்திரம், சோஸ்திரம், சோஸ்திரங்கத்தாவே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெவன் நல்ல பிதா. எங்களுக்கு ஈஸ்டர் முடிஞ்சு அடுத்த நாள்லேருந்து ஒரு 6 விபிஎஸ் இருக்கும். உங்கள் பிள்ளைங்க ஒருவேளை ஊருக்கு போயிருந்தாங்களா, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்த வாரத்தில் எல்லாமே சரியாயிடும். அப்போ யாருன்னா இருந்தீங்களா, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அனுப்பி கொடுங்க. 18 காலையில் 9:30 தொடங்கும், 11:30 முடிச்சுடுவோம். 2 மாத்திரம் அந்த விபிஎஸ் கிளாஸ் இருக்கும், அதில் நீங்கள் அனுப்பி கொடுங்க. கொஞ்சம் நிறைய பேர் ஊருக்கு போயிருக்கிறாங்க, நோ ப்ராப்ளம், இருக்கிறவங்கள நாங்கள் வச்சு
அந்த விபிஎஸ் நடத்தலான்ட்டு தீர்மானித்திருக்கிறோம். இந்த திங்கக்கிழமையில் அடுத்த திங்கக்கிழமை ஈஸ்டர் முடிஞ்சு மறுநாள் நாள் 9:30 மணிலேருந்து 11:30 வரைக்கும் விபிஎஸ் கிளாஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கும். நிறைய ஊழியக்காரர்கள் வளர்ந்து வந்து அவங்க ஊழியக்காரர்கள் அவங்க காரணம் அவங்க சாட்சி கேட்டிருக்கிறேன். அந்த விபிஎஸ்ல அட்டன் பண்ணி தான் அவங்க ஊழியக்காரர்களாக மாறிக்கிறாங்க. அதனால் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் வந்து பங்கு பெறகெல்லாம் நீங்கள் வந்து கலந்து பிள்ளைங்களை அனுப்பி கொடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எம்மே நாங்கள் எழுந்து நின்று காணிக்கைக்காக நாங்கள் ஜெபித்து நாங்கள் விதிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்னாலும் வெற்றி தருவா பாடி நாங்கள் தெரிவிக்கலாம். நல்ல பிதாவே, இயேசு நாமத்தில் இந்த மாதத்தில் கூட ஆண்டவரப்பா விதிக்கும்படியாக ஆண்டவர் தந்த விதைகளுக்காக நன்றி. நீ சொன்னீர் ஆண்டவரே, உன் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாகும். உங்கள் வார்த்தையின்படி இந்த ஏப்ரல் மாதம் இந்த வருஷம் நன்மையும் பாக்கியம் மாத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவு கொள்வாளோ. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. விசுவாசத்தோடு வாழும் எனக்கு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார். எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன என்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன என்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா. என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா. குரு தோலை கையில் எடுத்து, குரு தோலை கையில் எடுத்து நான் ஹோசானா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். கைகளை தட்டி கேள்விப்பட்டேன், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு நல்ல ராஜா அவர் பின்னால் போக மாட்டாராம், முன்னாலே போவார். எங்கள் ராஜா அவர் முன்னே செல்கிற ராஜா. ஆமென். வெற்றி பவன் மாத்திரம் இல்லை, இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போகும்போதில் உங்கள் முன்னே அந்த ராஜாதி ராஜா செல்வார். அந்த காரியங்களை தேவன் வாய்க்கு செய்வார். ஆமென். நீங்கள் எல்லாம் சேர்ந்து டேனியலுக்கு ஒரு டேங்க்ஸ் சொல்லணும் நீங்கள், ஏன்னா அவர் தான் அட்வைஸ் பண்ணார். ரொம்ப லேட்டாக முடிக்கிறீங்க, கரெக்டு டைம் முடிவு பண்ணிட்டு கரெக்ட் டைம் முடிச்சுட்டேன். தேர்ட் சர்வீஸ்க்காக ரொம்ப நன்றி சொல்லும் அவருக்கு, ஏன்னா 1 மணி பண்ணிவிடுவேங்க. ஆமென். இல்லை இனிமேல் கரெக்டாக நம்ம ஆவியான நடத்துவார். 9 மணி முடித்தோம், கண்ணில் மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, அந்த வெற்றி நாள் ஆண்டவரே, அந்த வெற்றி பவனி வந்து அந்த நாளை நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரே. என் ராஜா முன்னே செல்கிறார், ஒவ்வொரு வெற்றி பவனி செல்கிறார். இந்த கால வேலையெல்லாம் ஆவிக்குரிய காரியத்தில் ஆவிக்குரிய விதத்தில் குருத்தொகளை கையில் எடுத்து நாங்கள் ஹோசானா சொல்லுகிற ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, எங்களை ரட்சியோ, இந்த காரியங்களை வாய்க்க செய்யும் ஆண்டவரேப்பா.
எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆத்மாவே, கர்த்தர் ஸ்தோத்ரி. முழுவதுமே என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த அண்டராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியான ஐக்கியமும் கூடி வந்த அனைவரோடும் என்றும் என்றும் இருப்பதாக. வெற்றி பவனியாக வந்த ராஜா இன்னைக்கு எங்க வாழ்க்கையிலேயே அவர் வந்திருக்கிறபடினால ஆர்வதிக்கலாம். ஹாலலூயா. ஒரு மூணு வருஷம் ஹோசானா செல்லாம். ஹோசானா, ஹோசானா, ஹோசானா. ஆமென். யூ ஆர் பிளஸ்ட். ஆமென். நீங்க பிரேஸ் தி லார்ட் கொடுக்கும் போது கர்த்தர் உங்க காரிய வாய்க்க செய்வார்னு சொல்லி கொடுங்க. அப்படியே தேவன் செய்வார். காட் வில் பிரிங் ஆல் திங்ஸ். பிரேஸ் தி லார்ட். பிரேஸ் தி லார்ட். யூ ஆர் பிளஸ்ட். யூ ஆர் பிளஸ்ட்.